இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது சொன்னாங்களே சங்கமம்னு, இந்த சங்கம்லேயே என்னோட வாழ்க்கை வந்து சங்கமிச்சு போயிடுச்சு. இப்போ வந்து மீட்டிங் பாதியில் முடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு இப்ராஹிம் வந்து மிகச்சிறந்த நண்பர். இப்ராஹிம் ராவுத்தரோட ஆஃபீஸில் அங்கே ஒரு சாதாரண ஒரு உதவியாளராக வந்து அவர் இயக்குநராக வர வரைக்கும் அவரோட எனக்கு மிக நெருங்கிய பழக்கம். அதனால் தயவுசெய்து நான் போயிட்டு வந்தாகணும். அதனால் ஒரு 40 பேர் வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அந்த மீட்டிங் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி தயாரித்து வெளியிடுறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம். நான் வந்து திரைப்படத்துறையில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் என்னைய நிலையை தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனாலும் வந்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் விளம்பரப்படுத்தினா, சரியான முறையில் வந்து வெளியிட்டால் அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தொழிலாக இந்த தொழிலை மாற்ற முடியும். இப்போது ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட நான் வந்து ஒரு விழாவில் வந்து மத்திய ஒலிபரப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருக்கிற ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கிற திரு எல் முருகன் அவங்ககிட்ட வந்து வேண்டுகோள் கொடுத்தேன். நான் சொன்னேன், சார் எல்லாத்துக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரோடு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எல்லா தொழிலுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஒரு 50,000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு துறை இது. இந்தியா மொத்தம் அகில இந்தியாவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல். ஆனால் இந்த துறைக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை பற்றி யாரும் கவலைப்படுறவங்க இல்லை. ஒரு சாதாரண தொழிலில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கூட அவங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குது. தயாரிப்பாளருக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இப்போ நான் பேசலை. நான் ஒரு தொழிலாளியாக இருக்கேன், நான் இல்லை நான் ஒரு டைரக்டருங்கிற தொழிலாளியை எடுத்துக்கலாம் கூட, ஒரு லைட் மேனோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து கார்பெண்டரோ யாரோ ஒரு தொழிலாளியாக இருக்காங்க. அவங்க 30 வருஷமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த தொழிலாளிங்கிற அங்கீகாரமும் இல்லை. ஆனால் இந்திய அரசு இது தொழில் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறை சேர்ந்த தொழிலாளியாகவும் இல்லை, இல்லை வந்து அமைப்பு சாரா தொழிலாளவும் நாங்கள் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளாக இருந்தால் அந்த தொழிலாளர் கிடைக்க வேண்டிய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கணும், அது இல்லை. சரி பரவாயில்ல, நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கொடுக்குற அந்த நன்மையாவது எங்களுக்கு கிடைக்கும் கொடுங்கன்னா, இன்னொன்று யுவர் ரெகக்னைஸ்ட் அஸ் இண்டஸ்ட்ரி, சினிமா இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லைங்களா, அது இல்லை. இப்போ வந்து இந்த துறையும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒன்று இது இண்டஸ்ட்ரி இல்லைன்னு அறிவிச்சிருங்க, இல்லை இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரிக்குண்டான தகுதி கொடுங்க அப்படின்னு வந்து நான் அவங்களுக்கு வந்து வேண்டுகோள் கொடுத்தேன். ஆனால் அவரோட மிக பெருந்தன்மையாக ஒரு மேடையிலே வந்து பேசி என்ன உங்கள் ப்ராப்ளம்னு எங்கள் அவர் சொன்னேன். வித்தின் 2 வீக்ஸ் நான் உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் கூட, இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, நீங்கள் 3 பிரிச்சுட்டு வாங்க. ஒன்று, உடனடியாக உங்களுக்கு தேவையான உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் 1 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் லாங் டேர்ம் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் போயிடும். அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாலும், அதுக்கு இந்த மேடையிலையும் வேணால் அது வேறு ஒரு பெங்களூர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிறப்பு விருந்தினா வந்திருந்தார். இன்றைக்கி அதுக்கு ஒரு 3 நாள் நடந்தது, 9th நடந்தது. அதை இந்த முதல் மேடையில் இதை வந்து எல்லாருக்கும் உங்கள் தெரியப்படுத்துகிறேன். மாண்பு மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக அதுக்கு வந்து நிவாரணம் கொடுத்ததுக்காக. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும்போது இது மாதிரியான படங்களை வந்து உண்மையாக ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணலாம், எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுறோம். அது மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு எனக்கு வேண்டுகோள். மற்றபடி வந்து இவர் இப்ராஹிம் ராவுத்தரோட பட்டறையில் பயின்ற ஒரு மாணவர். அதனால் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் எனக்கு இது வரைக்கும் அமையல். உண்மையாகவே வந்து திரைப்படத்துறையை நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர். அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மொத்தம் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும், நான் வந்து ராவுத்தர் மட்டும் தயாரிப்பாளராக இல்லைன்னா புலன் விசாரணை திரைப்படத்தை நான் இயக்கே இருக்க முடியாது, நான் டைரக்டராகவே வந்திருக்க முடியாது. அது மாதிரி பல்வேறு விதமான, ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்குள்ளே ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறது தான் ஒரு இயக்குன்ற வேலை. இந்த கனவு என் மனசில் தான் இருக்குது, அது மற்றவங்களுக்கு சொன்னால் தெரியாது. அப்போ மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வேஸ்ட்டாக வேலை செய்கிறேன், இல்லை செலவு வச்சு விட்டுறேன், இல்லை என்னென்ன தெரியல, இல்லை டே எல்லாம் நைட்லாம் ஷூட் பண்ணுறான், இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள்.
ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், டே விட்டுருப்பா, அவன் ஏதோ நினைக்கிறான், அவன் நினைக்கிற மாதிரி விட்டுருங்க, அவனால் அவனை யாரும் தலையிடாது அப்படின்னு வந்து ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தார். ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னார், செல்வமணி இது வந்து எனக்கு 6வது படம், இன்னும் நான் இந்த படம் ஃப்ளாப் ஆனால் கூட இன்னும் நான் 6 படம் தயாரிப்பேன், எனக்கு வந்து விஜயகாந்த் கூட இருக்காரு, நான் இன்னும் 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஆனால் உனக்கு வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் கிடையாது, இது உன்னோட லைஃப், அதனால் ஈகோ எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறது தான் பண்ணணும்னு தயவுசெய்து பண்ணாத, ஆனால் எது சரியோ வெற்றியும் தோல்வியும் உன்னோடது, அப்புறமா தான் நான் சம்மந்தப்படுறேன், அதனால் வந்து இது ஈகோ இல்லாமல் எது நல்லதோ அதை பண்ணு, ரெண்டு பக்கமே அறிவுரையும் கொடுத்தாரு சுதந்திரமும் கொடுத்தாரு, அது மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த கலைஞன், அந்த பட்டையில் வந்து இப்ராஹிம் வந்து அங்கே சேர்ந்தவர், அவரோடு நான் உதவியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், மிகச்சிறந்த மிக மிகச்சிறந்த ஒரு நட்புக்கு அடையாளமான ஒரு இவர், அவர் வந்து ஹீரோவாக வந்து இன்றைக்கி நடிக்கிறாருங்கும் போது உண்மையாக வந்து எனக்கு ஆச்சரியம் தான், இவர் ஹீரோவாக நடிக்க முடியுமா, ஆனால் ஸ்டீலில் பார்த்தா வந்து இப்ராஹிமை நேராக பார்க்காம ஸ்டீலில் பார்க்கா வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியுது வந்து, அப்போ அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த கனவு வந்து இப்ராஹிமோட இதில் வந்திருக்கு, அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைந்து அனைவருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுபோன்றே வந்து ஒரு ஹீரோவாக வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அறிமுகமாகிறார் நண்பர் இப்ராஹிம், அவருக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.